வெல்கம்ஸ் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண் கன்சீவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எத்தனாவது நாளில் தெரியும். ஸோ ப்ரெக்னன்சி கிட்டில் எப்போ செக் பண்ணலாம். ஸோ செகண்ட் லைன் வந்து லைட்டாக லைட் கலராக இருந்தால் அதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதா இல்லையா. ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து எத்தனாவது நாள்லேருந்து காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு உமனுக்கு ரெகுலர் பீரியட் சைக்கிள் இருக்குது, அதாவது 28 டேஸ்க்கு ஒருக்க இல்லைன்னா 30 டேஸ்க்கு ஒருக்க பீரியட்ஸ் வந்துடுது. ஸோ போன மந்த் வந்து அவங்களுக்கு 12th பீரியட் அப்படின்னா, இந்த மந்த் 12th மேலேயுமே ஒரு 4-5 டேஸ் ஆயிடுச்சு, இன்னுமே பீரியட் வரலை. சிம்டம்ஸ் எல்லாமே காட்டுது, தலை சுற்றல், வாமிட்டிங், குமட்டல், அப்புறம் வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாதபடி டயர்டாக இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மூச்சு வாங்குறது கொஞ்சம் தூரம் நடந்தாலே. ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாகவே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 40 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 40-45 டேஸில் நீங்கள் செக் பண்ணலாம். ப்ரெக்னன்சி கிட் வாங்கி வச்சுக்கோங்க. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதுமே ப்ரெக்னன்சி கிட்டில் யூரின் வந்து 2-3 ட்ராப்ஸ் விடுங்க. ஸோ உங்களுக்கு 7 செகண்ட்ஸ்குள்ளேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் நல்லா டார்க்காக வந்துடும், செகண்ட் லைனும் அந்த அளவுக்கு டார்க்காக வந்துடுச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது கன்ஃபார்ம். ஆனால் செகண்ட் லைன் லைட்டாக இருக்குது அப்படின்னா, ஏர்லி மார்னிங் தான் செக் பண்ணுறீங்க, 7 செகண்ட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு செகண்ட் லைன் லைட்டாக வருது அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. இருந்தாலுமே ஒரு 5 டேஸ் கழித்து நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். HGC அப்படிங்கிற ஹார்மோன் உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆனது நாளாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 50 டேஸில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் கரெக்டாக தெரிஞ்சிடும், செகண்ட் லைன் டார்க்காக வந்துடும். ஸோ அப்போயுமே லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பிளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் 60-70 டேஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பார்த்தே சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்து நிறைய சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸ் அது வரைக்குமே வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய சிம்டம் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நல்லா தூக்கமாக இருக்கும், நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து எந்த வேலையுமே பார்க்க முடியாதபடி டயர்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கும், மூச்சு வாங்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நார்மல் லைஃப்பை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சே நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். 70 நாள் ஆயிடுச்சு, 80 நாள் ஆயிடுச்சு, பெயின் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், செகண்ட் லைன் லைட்டாக இருக்குது, இல்லைனா செகண்ட் லைன் வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ PCOD, அப்புறம் தைராய்டு, இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணிடுவாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பேபிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ 70-80 நாள் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு தெரியலை. சில பேருக்கு வந்து சில சிம்டம்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க உணராமல் இருந்திருக்கலாம். ஸோ 70-80 நாள் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் வரலை, ஸோ சிம்டம்ஸும் காட்டலை அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இருந்திருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் மூலமாக பார்த்து சொல்லிடுவாங்க, நீங்கள் கன்சீவ் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ 2-3 மந்த்ஸ் அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 55-60 டேஸில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது ரொம்பவே நல்லது.